சிவத்தொண்டுக்கென்றே தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள்தான் நாயன்மார்கள். மாறுபட்ட சூழ்நிலையிலும் மாறுபடாத மன உறுதியோடு பக்தியில் நின்றவர்கள் 63 நாயன்மார்கள். அந்த 63 நாயன்மார்களில் அதிபத்த நாயன்மாரும் ஒருவர். அவரது சிறந்த பக்திக்காக இறைவன் சிவபெருமான் காட்சி தந்து முக்தி அளித்தான். விருதிரேசூர் கடற்நாகை அதிபதற்கடியேன் என்று திருத்தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனாரால் புகழ்ந்து பாடப்பட்ட அதிபத்த நாயனாரை பற்றி இந்த காணொலியில் காண்போம். கிபி 8 நூற்றாண்டில் சோழராட்சியின் கீழ் காவிரி பூம்பட்டினமும் நாகப்பட்டினமும் இரு பெரும் நகரங்கள் கடல் துறைமுகங்களாக இருந்தன. நாகப்பட்டினம் கடற்கரை ஓரத்தில் திருநுழைப்பாடி என்ற ஒரு நகர் இருந்தது. அந்த நுழைப்பாடியில் வசித்த மக்கள் கடலில் மீன்பிடிக்கும் தொழிலை செய்து வந்தனர். அந்நகர் மக்கள் மீன்பிடி தொழில் செய்து வந்ததோடு சங்கு பவழம் போன்ற பொருட்களையும் சேகரித்து விற்பனை செய்து வாழ்ந்து வந்தார்கள். திருநுழைப்பாடியில் அதிபத்தர் என்றொரு சிவபக்தர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒழுக்கத்தாலும் நற்பண்புகளாலும் அந்த திருநுழைப்பாடி மீனவர்களுக்கு தலைவராக உருவெடுத்தார். அதிபத்த நாயனார் தன்னுடைய சிறு வயதில் இருந்தே சிறந்த சிவபக்தராக இருந்தார். ஒவ்வொரு நாளும் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லும் வேளையில் வலையில் அகப்படும் முதல் மீனை இறைவன் சிவபெருமானுக்கு சிவார்ப்பணம் என்று சொல்லி மீண்டும் அந்த மீனை கடலிலே விட்டுவிடுவார். அதிபத்த நாயனார் இவ்வழக்கம் என்றும் மாறாமல் தொடர்ந்து வந்தது. அதிபத்த நாயனார் தினமும் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லும் போது மீன்கள் சிக்குவது மெதுவாக குறைந்து கொண்டே வந்தது. அப்படியே மீன் சிக்கினாலும் ஒன்றிருந்துதான் இருக்கும். அதில் முதலில் பிடிபடும் மீனை சிவனுக்கு அர்ப்பணம் என்று சொல்லி கடலிலே விட்டுவிட்டு மற்றொரு மீனை மட்டுமே வீட்டுக்கு எடுத்து செல்வார். ஒரு சில நாட்களில் ஒரு மீன் மட்டுமே கிடைத்தது. அப்போதும் அதிபத்த நாயனார் இறைவனுக்கு அர்ப்பணம் என்று சொல்லி மீண்டும் அந்த மீனை கடலிலே விட்டுவிட்டு வெறும் கையோடு வீடு திரும்புவார். இதனால் நாளடைவில் அதிபத்த நாயனார் செல்வ வளம் படிப்படியாக குறைந்தது. அதிபத்த நாயனார் வறுமை நிலைக்கு வந்துவிடுகிறார். பல நாட்கள் அதிபத்த நாயனார் குடும்பம் பசியோடு இருந்தது. அதிபத்த நாயனாரின் பிள்ளைகளும் கால் வயிறு அரை வயிறு என சாப்பிட்டு நாளை ஒட்டி வந்தனர். அதிபத்த நாயனார் உடல்நிலையும் பாதிப்படைந்தது. குழந்தைகள் மிகவும் பலவீனமாக காணப்பட்டனர். அப்படிப்பட்ட வறுமையான சூழ்நிலையில் அதிபத்த நாயனாரின் மனைவி, குழந்தைகள் பசியோடு இருக்கின்றார்கள், அதனால் தாங்கள் கடலுக்கு சென்று மீன்பிடித்து வாருங்கள் என அதிபத்த நாயனாரை கடலுக்கு அனுப்பினார். அதிபத்த நாயனார் கடலுக்கு சென்று தன்னுடைய வலையை வீசிய போது அதில் நவரத்தினங்கள் பதித்த தங்க மீன் ஒன்று சிக்கியது. அதனை கண்ட மற்ற மீனவர்கள், அதிபத்தரே, உங்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது. விலையுயர்ந்த இந்த தங்க மீனை விற்றால் செல்வ செழிப்போடு வாழலாம் என சொல்கிறார்கள். அதிபத்த நாயனாரோ தமது வலையில் கிடைத்த முதல் மீனான இந்த தங்க மீனை வழக்கம் போல சிவார்ப்பணம் என்று சொல்லி கடலிலே விட்டு விடுகிறார். தமது குடும்பமே வறுமையில் சிக்கிய போதும் எந்நிலையிலும் மாறாத அதிபத்த நாயனாரின் பக்தியை கண்டு சிவபெருமான் பார்வதியோடு நாகை நுழைப்பாடி நகர கடற்கரையில் காட்சி தருகிறார். அதிபத்த நாயனாருக்கு காட்சி தந்து அருள் செய்து அவருக்கு முத்தி தந்ததாக சொல்லப்படுகிறது. வறுமையிலும் இறைபக்தியில் உறுதியோடு இருந்த அதிபத்த நாயனாரின் புகழ் தமிழ்நாடு எங்கும் பரவியது. சைவ உலகம் அவரை 63 நாயன்மார்களில் ஒருவராக ஏற்று அவர் புகழை இன்றும் ஓகச் செய்கிறது. நாகப்பட்டினம் என்கிற திருநாகையில் அமைந்த காயரோகணேஸ்வரர் சிவன் கோயிலில் தனி சந்நிதியில் அதிபத்த நாயனாரும் காட்சி தருகிறார். அதிபத்த நாயனார் பிறந்த திருநுழைப்பாடி ஊர் தற்போது நம்பியார் நகர் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கும் அதிபத்த நாயனார் பிறந்த ஆவணி மாதம் ஆயிலின் நட்சத்திரத்து அன்று தங்க மீனை சிவபெருமானுக்கு கொடுக்கும் திருவிழா நாகப்பட்டினத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த திருவிழாவில் அதிபத்த நாயனர் உற்சவ சிலையை அலங்காரம் செய்து ஒரு கட்டுமரத்தில் வைத்து மீன்பிடிக்க கடலுக்குள் செல்வது போலவும் அவர் வலையை வீசுவது போலவும் அந்த வலையில் தங்க மீன் சிக்குவது போலவும் அதை அதிபத்த நாயனார் சிவபெருமானுக்கு அர்ப்பணிப்பது போலவும் பக்தர்கள் நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டுவார்கள். அப்போது ஆலயத்தில் இருந்து சிவபெருமான் கடற்கரைக்கு வந்து அதிபத்த நாயனாருக்கு முத்தி தருவார். இந்த திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அப்போது இறைவன் சிவபெருமான் அனைத்து மக்களுக்கும் அருள் தருவார் என ஆயிரக்கணக்கான மக்கள் கடற்கரையில் திரண்டு வந்து வணங்கி வேண்டும் வரம் பெறுவார்கள். அதிபத்த நாயனார் குருபூஜை ஆண்டுதோறும் ஆவணி மாதம் ஆயில்ய நட்சத்திரம் அன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 63 நாயன்மார்களில் சிறந்தவர்களாக கருதப்படும் திருநான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகியோரின் வரலாறு பற்றி ஏற்கனவே நமது சேனலில் காணொலியிலாக போட்டுள்ளோம். பார்க்க விரும்பும் அன்பர்கள் அதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அந்த காணொலிகளின் இணைப்பை இந்த காணொலியின் விவர உரையில் தந்துள்ளோம். இறைவனின் அருள் கிடைக்க தூய்மையான மனமும் அர்ப்பணிப்பும் மாறாத மன உறுதி மட்டும் இருந்தால் சிவனருள் நிச்சயம் கிடைக்கும் என்பதையே அதிபத்த நாயனாரின் வரலாறு நமக்கு சொல்லும் செய்தியாகும். நன்றி, வணக்கம்.